யூஎஸ்எஃப்எஸ், நாங்கள் வருஷத்துக்கு 4 ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஒரு கான்டெஸ்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு. வின்னருக்கு 10,000 ருபீஸ் கேஷ் ப்ரைஸும் இருக்குது. இந்த கான்டெஸ்ட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். யூஎஸ்எஃப்எஸ், யூ க்ரோ வி க்ரோ. இந்த டைட்டில் கார்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் பின்னாடி தெரியும். என்ன தான் இவங்களோட இந்த ஐடென்டிட்டி வந்து செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆனாலும் இதுக்கான ஹிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. ஒரு க்ளோ ஆகிற ஒரு ஃபிஷ் அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் நிஜமாவே இருக்கு. ஸ்டோரி வைஸ் பெரிய மேட்ச் இல்லைனாலும் கேரக்டர் வைஸ் நிறைய கனெக்ட் இருக்கு. இங்க அனிதா வந்து ராஜா நிலல வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஒரு ஆளை இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஷேடோ வச்சு கண்ட்ரோல் பண்ற. நவகண்டம்னா ஹியூமன் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ஈஜிப்ட்ல இருந்துருக்கு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து இந்த பயணம் தொடரும் அப்படின்னு போட்டாங்க. அந்த 1902 அனௌன்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்ப க்வெஸ்சன் என்னன்னா, ஹலோ கைஸ், நான் அஸ்வின். இன்னைக்கு நம்ம 1901 படத்தோட பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். என்னோட எந்த பிரேக் டவுன் வீடியோ எடுத்துக்கிட்டாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்க காமனான ஒரு நேம் பாத்தீங்கன்னா 1901 தான் இருக்கும். இந்த படத்தோட வெளியே நான் ரொம்ப நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இந்த படம் வந்து ஒரு கடல் மாதிரி உள்ள போக போக இன்னும் ஆழமா போயிட்டே இருந்துச்சு. இதுல ஏன் கண்ணில் பட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1901 வந்த என்ன சொல்லலாம், பீரியாடிக் அட்வென்ச்சரஸ் மிஸ்டீரியஸ் டிராமா இப்படி என்ன வேணுமோ சொல்லிட்டே இருக்கலாம். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை செல்வராகவன் சார். வாங்க படத்துக்குள்ள போகலாம். படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல நடக்கிற ஒரு தெருக்கூத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்ன சீன் எனக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சோழ ராஜா வந்து இளவரசர் ராஜகுரிட்ட கொடுத்துட்டு பாண்டிய நாட்டு ராஜா கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன் போயிட்டு இருக்கும் போது அப்படியே ஃபேட் ஆகி 13th century நடக்கிற ரியல் இன்சிடென்ட் நம்மளுக்கு காமிப்பாங்க. ஸோ இங்க இருக்க லைன் என்ன அப்படின்னா, சோழ ராஜா வந்து இளவரசரையும் பாண்டிய நாட்டோட குலதெய்வ சிலையும் ராஜகுரிட்ட கொடுத்து பாண்டியர்கள் கையில சிக்காம ஒரு இடத்துல பாதுகாப்பா இருங்க, தூதுவர வரைக்கும் அங்க காத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க இருக்கும். ஸோ இதை கேட்டு அங்க இருக்க கொஞ்சம் மக்களோட ராஜகுரு இளவரசர் அந்த சிலை எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. இந்த கிளம்பும் போதுதான் ஃப்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டைட்டில் கார்டு போடுவாங்க. இந்த டைட்டில் கார்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் பின்னாடி தெரியும். டைட்டில் கார்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது வந்து பெயிண்டிங்லேயே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் போது அவங்க வந்து 7 ட்ராப் செட் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் குடியேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க 7 ட்ராப்னு சொல்றேன்ல, இது எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூரோட கனெக்ட் ஆகுது. தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோயில் கீழே வந்து 10 சுரங்க பாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10ல 3 மட்டும் தான் டெஸ்டினேஷனுக்கு போகும், மீதி 7 வந்து ஒரு ட்ராப். ஸோ அந்த பாதையை சூஸ் பண்ணாலும் கண்டிப்பா மரணம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த 7 ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ட்ராப்ஸ் பார்த்தாச்சு. இந்த ட்ராப்ஸ் எல்லாம் வந்து அவங்க கடல் கடந்து போய் ஒரு இடத்துல குடியேறும் போது அவங்க செட் பண்ணுறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம் பக்கத்தில் ஒரு தீவு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? இருக்கு. சோழர்களோட நேவி, அதாவது கடற்படை, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ரூலிங் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா, அவங்களோட எல்லைகள்லாம் கடல் கடந்து ரொம்பவே பறந்து விரிஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளோட அவங்க வந்து வணிகத்தில் பண்டமாற்றத்தில் ரொம்பவே நட்புறவோடு இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா, 13th century எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ வியட்நாம் சைடு ரூல் பண்ணிட்டு இருந்தது சாம்பா டைனாசிட்டி. அந்த சாம்பா டைனாசிட்டி அப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ சோழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நட்புறவு இருந்திருக்கலாம், இந்த நட்புறவை பாராட்டி அவங்க வந்து தங்க இடம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இப்போ படத்துக்கு வரலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான கேரக்டர், முத்து, லாவண்யா, அனிதா. ஸோ முத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹெல்பர்ஸ் கேங்கை வந்து வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். செகண்ட் வந்து லாவண்யா, ஆர்கியாலஜிஸ்ட். தேர்ட் வந்து அனிதா, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி வந்திருப்பா. பட் இதில் இருக்க முத்து அண்ட் அனிதாவுக்கு வந்து இன்னொரு ஒரு ஃபேஸ் இருக்கும். முத்து வந்து அந்த சோழ நாட்டு தூதுவன், இது அவனுக்கே தெரியாது. அனிதா வந்து பாண்டிய நாட்டு அரச குடும்பத்தை சேர்ந்தவன். என்னதான் இவங்களோட இந்த ஐடென்டிட்டி வந்து செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆனாலும் இதுக்கான ஹிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அனிதா எடுத்துக்கோங்களேன். அனிதா வந்து அஃபிஷியல்ஸ் மீட் பண்ண போகும்போது அங்கே இருக்க பிஜிஎம் அண்ட் அவளோட பாடி லாங்குவேஜ் நோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு அரசபை மீட்டிங் மாதிரி தான் இருக்கும். முத்து எடுத்துக்கோங்க, அங்க இருக்க ஹெல்பர்ஸ் கேங்க அவன் தான் வழிநடத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அண்ட் தூதுவனா அவனோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க உள்ள இருக்க சோழ மக்கள் எல்லாருமே வந்து தஞ்சை வழிநடத்தி கூட்டிட்டு வரதான் அவனோட ரோலா இருக்கும். இங்க கூலி வேலை பாக்குற எல்லாருமே வந்து அடிமையா தான் நடத்துவாங்க. ஸோ அவங்களுக்காக இங்க முத்து குரல் கொடுத்துட்டு இருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா, சோழ மக்கள் எல்லாருமே வந்து மலையை குடைஞ்சு ரொம்பவே கஷ்டமான நிலைமையில மாட்டிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து தூதுவனா இருக்க முத்துவோட கையில தான் இருக்கு. இதனால முத்து வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேனா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவர் பாடுற பாட்டு கூட அது ரிலேட்டடா தான் இருக்கும். முத்துவோட முதுகில் இருக்க புளிச்சின்னத்தை வச்சுதான் செகண்ட் ஆஃப் ப்ரொசீட் ஆகும்.
பட் இதை வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல முத்து வந்து பேர் போடையே சுத்திட்டு இருப்பாரு. அப்போ ஒரு இடத்துல அவர் முதுகுல இருக்க புளிச்சுன்னு நமக்கு தெரியும், பட் நம்ம தான் அதை கவனிக்க மிஸ் பண்ணிருப்போம். முத்து படத்துல முக்காவாசி நேரம் எல்லோ கலர் ஷர்ட் ஆர் டிஷர்ட் போட்டிருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது எதை ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்களோட கொடியில இருக்க அந்த புளிய ரெசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இங்க மட்டும் இல்ல, அவங்க எல்லாருமே போட்ல ஐலாண்ட நோக்கி போவாங்க. அப்ப முத்துவோட போட்ல மட்டும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த புலியோட சிம்பிள் இருக்கும். ஸோ அகெயின் இவனுக்கும் சோழர்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்றாங்க. இப்ப டிராப்ஸ் பார்க்கலாம். அவங்க விட்டுட்டு போன ஃபர்ஸ்ட் ட்ராப் பாத்தீங்கன்னா, கடற்கரையில வந்து ஒரு க்ளோ ஆகுற ஒரு ஃபிஷ் அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் நிஜமாவே இருக்கு. அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கும். இது வந்து நம்ம இப்ப இருக்க ஸ்டிங்ரே கூட கம்பேர் பண்ணலாம். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் ஸ்டிங்ரியோட வெரைட்டி வந்து மேண்டாரே அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் இருக்கு. இதோட இன்னொரு பேர் வந்து டெவில் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்குமே வந்து அந்த க்ளோயிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு பயோஃப்ளோரசன்ஸ்னால. பட் ஏன் செல்வா சார் இந்த ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணணும்? அதுக்கும் ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதோட இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்டெலிஜென்ஸை வந்து எலிஃபென்ட்டோட இன்டெலிஜென்ஸோட கம்பேர் பண்றாங்க. செகண்ட் திங், அதால டெரிட்டரிஸ் மார்க் பண்ண முடியுமா? ஸோ அதோட பவுண்டரிஸ் அதால செட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சோழர்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராப் செட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டுவாசி ட்ராப். நீங்க வந்து உலகத்தில் இருக்க எந்த மூலை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், தண்ணி அண்ட் இயற்கை வளம் இருந்துச்சுன்னா அங்கே மனுஷங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய தீவுகளில் வெளி உலக தொடர்பு இல்லாமல் நிறைய மனுஷங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ சோழர்கள் அந்த தீவுக்கு போகும்போது ஆல்ரெடி அங்கே வந்து அந்த காட்டுவாசிங்க இருந்திருக்காங்க. அண்ட் அவங்ககிட்ட ராஜகுரு அண்ட் அந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த சூழ்நிலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸாக இருக்க சொல்லி கேட்டு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணி இன்னும் உள்ளே போகிறாங்க. தேர்ட் வந்து ரெட் இண்டியன்ஸ். இவங்களை பார்க்கும் போது மெயினாக அந்த சூசைட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பொன்னியின் செல்வனோட கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் வர வேலைக்கார படையோட தான் இந்த ரெட் இண்டியன்ஸ் கனெக்ட் ஆகிறாங்க. இவங்க வந்து மன்னரோட சொல்லுக்கு கீழ்ப்படைஞ்சு தான் எல்லாருமே நடந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை அந்த சொல்லை காப்பாற்ற முடியல அப்படின்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஸோ அதோட இது மேட்ச் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மேட்சஸ் எல்லாமே இருக்கு பொன்னியின் செல்வன் கூட. ஸ்டோரி வைஸ் பெரிய மேட்ச் இல்லைனாலும் கேரக்டர் வைஸ் நிறைய கனெக்ட் இருக்கு. தூதோனா வர முத்து அங்கே வந்தியத்தேவன், வழிகாட்டுற லாவண்யா அங்கே வந்து பூங்குழலி, பாண்டிய நாட்டை சேர்ந்த அனிதா அங்கே நந்தினி, அண்ட் அனிதாக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பொண்ணை வந்து நம்ம நந்தினிக்கு ஹெல்ப் பண்ற ராக்கமோட கம்பேர் பண்ணலாம். ரெட் இண்டியன்ஸ் வந்து அவங்களோட டெரிட்டரியை ஒரு ஃபேஸ் மாஸ்க் சிம்பிள் வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் சிம்பிள் வந்து லாவண்யா பார்க்குற அந்த ஓலைச்சுவடியிலையும் இருக்கும். எப்போ ரெட் இண்டியன்ஸால போட்டி போட்டு ஜெயிக்க முடியல அண்ட் ராஜாவோட சொல்ல காப்பாற்ற முடியல அப்படின்னு தெரிய வருதோ, அப்போ ரெட் இண்டியன்ஸோட தலைவன் வந்து சோழராஜா இருக்க சைடை பார்த்து சூசைட் பண்ணிக்குவான். அப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், சோழ பதாகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோழ பதாகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோழ மன்னரே உங்களோட பாதத்தை தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வருது. ஸோ அவங்களால அந்த வேலையை பண்ண முடியல அப்படிங்கிறதுனால மன்னிப்பு கேட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அகெயின் வேலைக்காரப்படையோட கனெக்ட் தான். அடுத்து ஓயிசா சாங். இந்த சாங்ல பாத்தீங்கன்னா அனிதா அண்ட் லாவண்யா ரெண்டு பேரையுமே வந்து ஈவிலிஷா தான் காமிச்சிருப்பாங்க. பட் லாவண்யா என்ன பண்ண, அவளையும் ஈவிலா காமிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து அவங்களோட கெட்டப் மேட்டர் இல்லை, அதோட பேக்ரவுண்ட் தான் மேட்டர். ஸோ அனிதாவோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே கொஞ்சம் இந்த டெவில் லுக்காக தான் இருக்கும். பட் இங்கே லாவண்யாவோட எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டிவைன் லுக்காக இருக்கும், பின்னாடி வந்து அந்த ஓங்கிற சிம்பிள்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு அவங்களோட கரண்ட் ஸ்டேட் சொல்லியிருப்பாங்க. லாவண்யா பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் பர்பஸ், அவங்க அப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருப்பா. அனிதா வந்து கொஞ்சம் ஈவில் மைண்டடாக அந்த இடத்துல போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருப்பா. கார்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் போயிட்டு இருப்பான். ஸோ இதை வந்து அந்த பாட்டில் நீட்டாக விஷுவல்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. சோழர்கள் வந்து சிவன் பக்தர்களாக இருந்திருக்காங்க. அந்த புதர்குழி ட்ராப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடராஜரோட ஷேடோவை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சிவலிங்கம், நந்தி, அப்புறம் நடராஜர் சிலை இதெல்லாமே அங்கங்கே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த பசி தண்ணி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு பாலைவனத்தில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுவும் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்ல, பாம்பு. ஓகே, அந்த பாம்பும் வந்து ஒரு ரியல் ஐலாண்டை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்காங்க. பிரேசில் பக்கத்தில் இருக்க ஒரு ஐலாண்ட் வந்து ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே பாம்பு தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பாம்பு ட்ராப்பும் வந்திருக்கு. இப்போ அங்கே 700-800 வருஷங்களாக வாழ்ந்துட்டு வர சோழர்களை பற்றி பார்க்கலாம். அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு என்ன வைக்கிறது, வாசல் சுத்தம் பண்ணுறது, அப்புறம் பூஜை பண்ணுறது, சிலை சிற்பங்கள்லாம் செதுக்கிறது, இசை நாட்டியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு இல்லாமல் மலை இல்லாமல்
நிலத்தை உழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ விவசாயத்தை வந்து இன்னும் டச்சிலே வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கலைகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. பட் இது சோகமான விஷயம் ஒரு சைடு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் லைன்ல நின்று நெருப்பு வாங்கிட்டு போவாங்க, இறந்தவங்களுக்கு சரியான இறுதி மரியாதை கொடுக்க முடியாது. அண்ட் ரொம்பவே சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, பசினாலும் எலியை தத்திட்டு ஓடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ கிளிப்குள்ளே அடங்கிடும். மலையை குடைஞ்சு மலைக்குள்ளே வாழ்றதுனால அங்கே இருக்க எரிமலை குழம்பும் அண்ட் இயற்கையாக உருவான நீரூற்று தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கு. மருத்துவத்தையும் அவங்க இன்னும் டச் தான் வச்சுருப்பாங்க. இது என்னென்ன சீனில் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு வந்து புல்லட் பட்டிருக்கும், அந்த புல்லட்டை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க. அப்புறம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட், வெர்ஜினிட்டி டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் ராஜகுரு சோழி போட்டு யார் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வர இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சோழர், ஒரு பாண்டியர், அப்புறம் ஒரு ஆள் நியூட்ரல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அனிதா தான் சோழ தூது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதுகு காமிக்கும் போது அங்கே ஒரு புலி சிம்பிள் கீழ் நோக்கி பாயிற மாதிரி இருக்கும். இது வந்து அவளால் சோழர்களுக்கு ஏற்பட போட வீழ்ச்சியை குறிக்குது. அண்ட் அவள் வந்து நெருப்பு தூக்கி போடும் போது அங்கே ஒரு உருவம் ஃபார்ம் ஆகும். இது யாரோட உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுற சில விஷயத்த சொல்லும் போதே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. அதனால நான் இந்த வீடியோ இங்கேயே கட் பண்ணிட்டு செகண்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டினியூ வாட்சிங்.